ருத்ர தாண்டவம் திரைப்படம் நல்ல வசூலை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திரௌபதி படத்தின் வெற்றியை தொடர்ந்து மோகன்ஜி இயக்கத்தில் ரிச்சர்ட் ரிஷி நாயகனாக நடித்திருக்கும் நடித்துள்ளார் புக்வித் கோமாலி நிகழ்ச்சி மூலம் பிரபலமான தர்ஷா குப்தா இப்படத்தில் ஹீரோயினாக நடித்துள்ளார் இப்படம் கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியானது இந்த படம் வெளியான முதல் நாளில் இருந்து ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இப்படம் முதல் மூன்று நாட்களில் ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து கோடி வரை வசூல் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் திரைப்பட உலகில் தனக்கென ஒரு ரசிகர் புட்டாளத்தை உருவாக்கியிருப்பவர் சமந்தா இவர் தமிழில் மட்டுமல்ல தெலுங்கு சினிமாவிலும் முன்னணி நடிகையாக உள்ளார் சமீபத்தில் தனது காதல் கணவரான நாக விவாகரத்து முடிவு செய்துள்ளதாக தனது சமூக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் செய்தி இணையதளங்களில் காட்டு தீயாய் பரவியது சமந்தா அகினேனி என்ற தனது கணவரின் குடும்ப பெயருடன் இருந்த தனது சமூக வலைதள பக்கங்களில் சமந்தா என்ற பெயரை மாற்றிக்கொண்டார் இதனிடையில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எப்போதும் சந்தோஷமான விஷயங்களை மட்டுமே பதிவிடும் சமந்தா தற்போது இன்ஸ்டா ஸ்டோரியில் உலகை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை என் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும் என பதிவு செய்துள்ளார் இதன் மூலம் நாகச்சைத்தன்யா மீதான காதல் இன்னும் தன் மனதில் இருப்பதாக மறைமுகமாக சமந்தா கூறுவதாக அவரது ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகிறார்கள் சமந்தாவின் இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தமிழில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெளியான படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகை வித்யுலேகராமன் இவர் தமிழ் தெலுங்கு என பல படங்களில் நடித்துள்ளார் இவர் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் சஞ்சய் என்பவரை நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார் அண்மையில் இவர்கள் திருமணம் படுவிமர்சையாக நடந்தது இந்த நிலையில் மாலத்தீவுக்கு ஹனிமூன் சென்ற வித்யுலேகா அங்கு நீச்சல் உடையில் எடுத்த புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பதிவு செய்து வருகிறார் பார்த்த நெட்டிசன்கள் சிலர் இப்படியெல்லாம் உடையணிந்தால் உடனே விவாகரத்து தான் எப்போது உங்களது விவாகரத்து என கேள்வி கேட்டுள்ளனர் அந்த கமெண்டுகளை பார்த்த வித்யுலேகா நான் எப்பொழுது விவாகரத்து செய்ய போகிறேன் என்று கேட்கிறார்கள் நான் நீச்சல் உடையில் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்ததற்காகவா இப்படி கேட்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து வெளியேறுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு வாருங்கள் இதில் பிரச்சனை என்னவென்றால் எதிர்மறையான கருத்துக்கள் அல்ல நாம் இந்த சமூகத்தை எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் உடை என்பது விவாகரத்துக்கு காரணமாகும் என்றால் நன்றாக உடை உறுத்துபவர்கள் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கிறதா என் கணவர் இதனை கண்டுகொள்ளாமல் இருக்க சொன்னார் ஆனால் என்னால் அப்படி கடந்து போக முடியவில்லை என்னை வெறுப்பவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னால் உங்களது குரூர மனநிலையை மாற்ற முடியாது ஆனால் உங்கள் வாழ்வில் உள்ள பெண்கள் அடக்குமுறைகளுக்கு எதிராக களமிறங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று பதிலடி கொடுத்துள்ளார் வித்யுலேகா வித்யுலேகாவின் இப்பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சென்னையில் உள்ள நடிகர் அஜித் வீட்டின் முன்பு ஃபர்சானா என்ற பெண் ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தனியார் மருத்துவமனையின் முன்னாள் ஊழியரான பர்சானா நேற்று திடீரென நடிகர் அஜித் வீட்டின் முன்பு மன்னனை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார் அவரை போலீசார் தடுத்து நிறுத்தி உடனே தண்ணீர் ஊற்றி கைது செய்து நீலங்கரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் போலீசார் கைது செய்த போது தனது சாவிற்கு அஜித் தான் காரணம் என பர்சானா சொல்லிக்கொண்டே சென்றார் இவர் நடிகர் அஜித் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கடந்த ஆண்டு சென்றிருந்த போது வீடியோ எடுத்து வெளியிட்டதால் மருத்துவமனை நிர்வாகம் இவரை பணி செய்தது இதனையடுத்து தனது வாழ்வாதாரம் பறிபோனதாக கூறி தீக்குளிக்க முயன்றதாக ஃபர்சானா கூறியுள்ளார் இந்த நிலையில் ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் வாழ விடுங்க அஜித் என்ற ஹேஷ்டேக் வைரலாகி வருகிறது இந்த ஹேஷ்டாகை அடுத்து சிலர் பெத்தவங்க கிட்ட பேசுங்க விஜய் என்ற ஹேஷ்டாகை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் இப்போது விஜய் அஜித் ரசிகர்களின் மோதலில் இந்த பிரச்சனை முடிந்துள்ளது